வணக்கம், இது உங்கள் தினக்கதிர். 2024 லோக்சபா தேர்தலுக்கு முன்னதாக கூட்டணியை பாதுகாப்பதில் பாரதிய ஜனதா கட்சி சவால் விடும் நிலையில் தமிழக அரசியல் களம் சூடுபிடித்துள்ளது. அதன் போட்டியாளர்களை போலல்லாமல் பிஜேபி பாரம்பரியமாக இழுவை பெற போராடும் மாநிலத்தில் குறிப்பிடத்தக்க தடைகளை எதிர்கொள்கிறது. முன்னாள் கூட்டணி கட்சியான அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாஜகவுக்கு துணிச்சலான சவாலை விடுத்துள்ளது. மேலும் தங்களின் வளர்ந்து வரும் ஆதரவை நிரூபிக்க முக்கிய அமைச்சர்கள் நிர்மலா சீதாராமன் மற்றும் எஸ் ஜெய்சங்கர் ஆகியோரை தமிழக தொகுதிகளில் நிறுத்த வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளது. அதிமுகவின் மூத்த தலைவர் கே.யு.பி.யு. முனுசாமி கட்சி நிகழ்ச்சியின் போது இரு கட்சிகளுக்கும் இடையிலான உறவில் விரிசல் ஏற்பட்டுள்ளதை வலியுறுத்தி இந்த சவாலை விடுத்தார். மறைந்த முன்னாள் முதல்வர் சி.யு.என்.மு. அண்ணாதுரை குறித்து பாஜகவின் மாநில பிரிவு தலைவர் விமர்சனம் செய்ததை தொடர்ந்து பாஜகவுடனான உறவை அதிமுக கடந்த ஆண்டு முறித்துக் கொண்டது. அன்றிலிருந்து அஜித்தியுமுழுகையுவை அடைய முயற்சித்த போதிலும் தமிழகத்தில் முக்கிய கூட்டணி கட்சிகளை பாதுகாக்க பாஜக போராடி வருகிறது. தமிழ் மாநில காங்கிரசுடன் பாயஜயுக ஒப்பந்தம் செய்து கொண்டாலும் அஜித்தியுமுழுகா போன்ற மற்ற குறிப்பிடத்தக்க வீரர்களுடன் கூட்டணி அமைக்கும் அதன் முயற்சிகள் இதுவரை தோல்வியில் உள்ளன. பாட்டாளி மக்கள் கட்சி போன்ற கட்சிகளுடனான கூட்டணி பற்றிய பேச்சுக்கள் மற்றும் மூத்த அரசியல் பிரமுகர்கள் பிஜேபிக்குள் நுழைவது ஆகியவை மாநிலத்தின் அரசியல் இயக்கவியலில் சிக்கலை சேர்க்கின்றன. தமிழகத்தில் காலடி எடுத்து வைக்கும் பாஜகவின் நம்பிக்கைகள் கே அண்ணாமலை போன்ற முக்கிய பிரமுகர்களின் தோள்களில் ஓரளவு தங்கியுள்ளது. ஆனால் சவால்கள் நீடிக்கின்றன. குறிப்பாக அஜித்தியுமுழுகையுடனான அதன் உறவின் விரிசல் வெளிச்சத்தில். எவ்வாறாயினும் அஜித்தியுமுழுகையுவின் முன்னாள் உறுப்பினர்கள் பாஜகவுக்கு மாறியது போன்ற சமீபத்திய நிகழ்வுகள் மாநிலத்தின் அரசியல் களத்தில் சாத்தியமான மாற்றங்களை காட்டுகின்றன. இதற்கிடையில் ஆளும் திராவிட முன்னேற்ற கழகம் காங்கிரஸ் தலைமையிலான இந்திய அணியுடன் கூட்டணி வைத்து சிறிய கட்சிகளுடன் ஒப்பந்தங்களை பெற்ற பிறகு மிகவும் சாதகமான நிலையில் இருப்பதாக தெரிகிறது. இருப்பினும் காங்கிரசுடன் வரவிருக்கும் பேச்சுவார்த்தைகள் மற்றும் நடிகர் கமல்ஹாசனின் மக்கள் நீதி மய்யம் போட்டிக்கான சாத்தியக்கூறுகள் ஆகியவை தமிழக அரசியல் கட்சியில் மேலும் ஆர்வத்தை சேர்க்கின்றன. இது உங்கள் தினக்கதிர். நன்றி.